ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தேர்டு டேர்மில் உள்ள இயல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் பாரதம் அன்றைய நாற்றங்கால் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம நூல்வெளி பார்த்துக்கலாம் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இந்த கிருஷ்ணனை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ தாராபாரதியில் உள்ள தாராவை எடுத்து அதை அப்படியே மாற்றி எழுதுங்க ராதா அப்படின்னு கிடைக்கும் அதனால் ராதாகிருஷ்ணன் ஓகேவா அடுத்தது கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் எங்கள் கிழக்கு விரல் நூனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும் இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது சூரியனை வந்து நம்ம ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஞாயிறு கிழக்கு பக்கம் உதிக்கும் உதிச்ச உன்னையும் வெளிச்சம் வரும் இதை தான் வந்து நம்ம விழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஞாயிறு எங்கே உதி கிழக்கு பக்கம் உதிக்கும் அடைமொழியில அழைக்கப்பட்டவர் ஓகே கிழக்கு பக்கம் அப்படின்னா இதியங்கள் கிழக்கு கிழக்கு பக்கம் உச்ச உடனே அது வெளிச்சமாக இருக்கும் அதை தான் வந்து நம்ம விழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றத விரல் நூலி வெளிச்சங்கள் விழுஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து புதிய விடியல்கள் ஓகே இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தாராபாரதியோட என்ன இது அப்படியே மாற்றி போட்டால் ராதாகிருஷ்ணன் இவர் என்ன அடைமொழியால் அழைக்கப்பட்டார் கவிஞாயிறு இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நூலி வெளிச்சங்கள் நமக்கு பாடமாக கொடுத்துருக்குற பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இருந்து இடம்பெற்றிருக்கு ஓகே இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் மெய் அப்படின்னா உண்மை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேசம்னா நாடு மெய் உண்மை தேசம் நாடு ஓகே இப்போ பாட்டு பார்த்துடலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தேசம்னா என்ன நாடு பூமியோட கிழக்கு வாசலாக திகழ்கிறதா நம்ம இந்திய நாடு இது வந்து பல புதுமைகளை செய்த நாடு தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசமுடுத்திய நூலாடை அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தந்த திருக்குறள் தான் நம்ம நாடு அணிந்திருக்கிற ஆடையாக விளங்குது மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை மெய்னா என்ன உண்மை உண்மைகளை போற்ற இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு தான் வந்து மேலாடையாக விளங்குது அடுத்தது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க காளிதாசரோட தேனிசைனா என்ன இனிமையான பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்குது கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கம்பரோட அமுதம் போன்ற கவிதைகளுக்கு கங்கை ஆற்றோட அலைகள் இசையமைக்கின்றன அடுத்தது கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் பூத்தொடுக்கும்னா என்ன மாலையாக தொடுக்கப்படுது சரியா அதாவது குமரி முனையாகிய கன்னியோட கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள்லாம் வந்து மாலையாக தொடுக்கப்படுது மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலன் கேட்கும் அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்ற நதிகள் எல்லாமே வந்து கிழக்கு எல்லை வரைக்கும் பாய்ந்து எல்லா நன்மைகளையும் விளைவிக்குது அடுத்தது புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் அதாவது புல்வெளிகள் எல்லாமே வந்து பூக்களாக மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரியுது கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அதாவது கல்லை வந்து சிற்பமாக செய்வாங்கள்ல அதை தான் வந்து நம்ம கலைக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம் கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாமே காவிய கலைக்கூடமாக காட்சி தருது அடுத்தது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதிர அதாவது அமுத சுரபினா என்ன அல்ல அல்ல குறையாத ஒரு அச்சய பாத்திரம் இந்த அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக நம்ம பாரத நாடு திகழுது அந்நிய நாடுகள் பசிதிர அப்படின்னா நம்ம நாடு வந்து பிற நாட்டு மக்களோட பசியை எல்லாம் போக்குது அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக அதாவது அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியடிகளோட சின்ன கைத்தடி அப்படின்னா அகிம்சை அப்படின்ற சின்ன கைத்தடி விளங்குது ஓகே புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அதாவது பூமியோட கிழக்கு வாசராக திகழ்கிறது நம்ம இந்திய நாடு இது வந்து பல புதுமைகளை செய்து ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ நான் அதிலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரதியின் இயற்பெயர் என்ன ரெண்டாவது கொஸ்டின் பாரதி டேஸ் என்னும் அடைமொழி பெற்றவர் மூணாவது கொஸ்டின் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது ஓகே இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இதில் இப்படியும் கொஸ்டின்னு கேட்பாங்க காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காவிரிக்கரை ஓகேவா அதாவது காளிதாசன் காவிரி கரை கம்பன் கங்கை இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது காளிதாசர் சரியா இங்கேயும் கா இங்கேயும் கா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே கம்பன் இது கங்கை சரியா கா கா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ